டிஸ்கஸ் பண்ண போற ஒரு சீரீஸ் நேம் வந்து ஷ்மிகாடூன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சீரீஸ் பத்தி தான். இது வந்து இப்பதான் அந்த ஆப்பிள் பிளஸ் ஓடிடி ஆப்ல வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் ட்ராமா, மியூசிக்கல் ட்ராமானா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒரு சாங்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம தமிழில் பார்த்தா ஜிகர்தண்டா, அது வந்து ஒரு மியூசிக்கல் மூவின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த ஒரு மாசிக்கொன் சுவை நிறையா இருந்தாலுமே வந்து ரொம்ப மியூசிக் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி வந்து இந்த இதே ஒரு படம் வந்து ஆஸ்கார் அவார்டு கூட வந்துச்சு, லாலா லேண்டுன்னு சொல்லிட்டு வந்து பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்கார் வந்துச்சு. அதுவுமே வந்து ஒரு மியூசிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடிக்கடி, அதாவது அவங்க பேசுகிற டைலாக்கும் அவங்க பேசுகிற கான்வர்சேஷன் கூட வந்து ஒரு சாங் மூலியமாக வந்து ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாதிரி வந்து மியூசிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம். வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு சாங்ஸாக இருந்தாலும் சரி, பிஜிஎம் இருந்தாலும் சரி, அவங்க பேசுகிற கான்வர்சேஷன் இருந்தாலும் சரி, அந்த மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் காமெடி தான் வந்து இந்த ஒரு சீரீஸுமே வந்து ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு தான் வந்து வந்திருக்கு. அடுத்த எபிசோடு வந்து அடுத்தடுத்த வீக்கில் வர மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எபிசோடை மட்டும் வச்சு இந்த சீரீஸ் எப்படி நல்லா இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கெஸ் பண்ண முடியாது எப்பவுமே. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்க்குறப்ப நல்லா இருக்கா இல்லையான்றத வந்து நம்மளால ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ரெண்டு பேருமே ஒரு டாக்டராக வந்து இருக்காங்க. ரெண்டு பேருமே டாக்டர் இருக்கப்ப திடீர்னு வந்து ஒரு இன்சிடென்ட்ல வந்து ரெண்டு பேருமே ஒரு மீட் பண்றாங்க. ஏன்னா வந்து அங்கே ஒரு டாக்டர்ஸ்ல அங்கே உள்ள என்னன்னா ஒரு சாக்லேட் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணோடனே வந்து ஒரு சாக்லேட், எந்த சாக்லேட் வேணுமோ அந்த பட்டன் பிரஸ் பண்ணா வந்து சாக்லேட் வந்து வெளியில வந்து வெளியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இவங்க போய் ரொம்ப ஒரு ஆபரேஷன் முடிச்சுட்டு ஃப்ரெஸ்ட்ரேட்டா போய் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஒரு சாக்லேட் வந்து வெளியில வரவே முடியல. அப்பதான் இவர் ஹீரோ வந்து மீட் பண்றாங்க. அவர் சொல்றாரு ஜஸ்ட் ஒரு கிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும்னு, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி கேட்கறாரு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பண்ணிக்கிறேன், எனக்கு எப்பவுமே வந்து நான் கிக் பண்ணாதான் வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படி போகுது. சரி நம்ம கிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்றாங்க. பார்த்தா ஒரு சாக்லேட் இல்லாம அந்த ஒரு பாக்ஸே வந்து உடஞ்சி எல்லா சாக்லேட்டும் கொட்டிட்டு இருக்கு. அதுல ரெண்டு பேருக்கும் லைட்டா சிரிக்கிறாங்க, ஒரு இம்ப்ரெஸ் ஆகுது. அதுல இருந்து ஒரு லவ். அதுக்கப்புறம் வந்து 6 மந்த் 1 இயர் லேட்டர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கப்புறம் 6 மந்த் இயர்லியர் போடுறாங்க. அப்புறம் 2 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு லவ்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டிங்கை மட்டும் அந்த ஒரு டேஸ் மட்டும் போட்டு காட்டுறாங்க ரெண்டு பேர் மீட் பண்ற மாதிரி. பட் இன்னும் வந்து மேரேஜ் பண்ணிக்கல, ரெண்டு பேர் லவர்ஸா வந்திருக்காங்க. திடீர்னு வந்து ரொம்ப ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. சரி ஓகே ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம், ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகலாம், இந்த ட்ரெக்கிங் போனால் வந்து இந்த ட்ரெக்கிங் உள்ள வந்து அவங்க எல்லாமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க. அப்போதான் அந்த ஒரு சீரீஸ் நேம் அந்த ஒரு பிளேஸ் வந்து அந்த ஒரு டவுனுக்கு வந்து போறாங்க. ஜஸ்ட் பேக்லாம் மட்டும் ட்ரெக்கிங் வந்து போறாங்க. அதுவும் ட்ரெக்கிங்ல வந்து ஸ்டார்ட் அப் பண்ணோடனே வந்து சொல்லிடுறாங்க அந்த ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு அதாவது சொல்லிடுறாங்க. ரொம்ப லாங்லாம் போயிருந்தீங்க, போனா இங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, பட் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் லிமிட்டா பண்ணுங்க, வேற எங்கேயும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரெண்டு பேர் வயசானவங்க வந்து சொல்றாங்க. அவங்களுமே சொல்றாங்க நாங்க இங்க வந்து லவ்ஸ் ஆனா இப்ப நாங்க இந்த இடத்த வந்து நாங்க தான் டேக் கேர் பண்ணிக்கோம், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அங்க ஒரு 15 பேர் 16 பேர் இந்த மாதிரி கேங்க போறாங்க. இவங்க போயிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம அந்த செலவு ஆகும் படம் 2 உலகம் வந்து பாத்துருக்கோம், டக்குன்னு போனா வந்து ஒரு 2 உலகம் ஓப்பன் ஆகும். அதுமே வந்து இவங்க போய்கிட்டே இருக்காங்க, ரொம்ப பனிமூட்டமா இருக்கு, ஒரு காட்டுக்குள்ள வந்து போறாங்க. அதுக்குள்ள அப்பயே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சோ போவாத, தனியா போவாத, இங்க என்ன இருக்கணும் தெரியாது அப்படி அப்படின்றாங்க. பட் அவங்க வந்து சொல்றது கேட்கவே இல்லை. ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே டக்குன்னு போறாங்க. ரொம்ப பனிமூட்டமா இருக்கு, பனிமூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வெளில போனோன்னே வந்து ஒரு பெரிய அந்த 2 உலகத்துல எப்படி வந்து வேறமே உலகம் வருமோ, இல்ல வந்து வேறமே ஒரு உலகம், ரொம்ப ஒரு 1980s உள்ள ஒரு டவுன் மாதிரி வந்து தெரியுது. அங்க வந்து அந்த பிளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எப்படி வந்து அந்த செடியெல்லாம் வந்து ஒரிஜினலா இருக்கும், அதுமே வந்து டூப்ளிகேட் செடியெல்லாம் அந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வச்சமே வந்து இந்த சீரீஸோட நேம் போட்டு அந்த ஒரு டவுன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள போறாங்க, போனோடனே தான் இவங்களோட அந்த மியூசிக் டிராமா அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ் ஒன்னால ஸ்டார்ட் ஆகுது. போனோடனே ஒரு பெரிய ஒரு வெல்கம் சாங் பாடி ஒரு 10 ஜோடிங்க வெல்கம் சாங் வந்து பாடுறாங்க. பாருங்க நிறைய அந்த டவுனை பத்தியே வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த ஒரு பாட்டிலேயே. இவங்களுக்கு அப்பயே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஹோட்டல் மேனேஜர் வந்து அவரோட ஸ்பீச்சே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அவரோட ட்ரெஸ்ஸிங் அந்த மீஸ் எல்லாமே வந்து 1970s உள்ள மாதிரி இருக்கு. அதுமே அந்த இடத்துலயே கூட ஒரு மைனர் வந்து இருப்பாரு, அந்த ஒரு மைனர் மாதிரி அங்க ஒரு பொண்ணுங்கெல்லாம் சைட் அடிக்கிறதுக்கு. ஸோ அவன்ட்லாம் பேசுறது அவளை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு அந்த ஒரு டைலாக்கால காமெடி பண்ண முடியுமோ அதுமே சின்ன சின்ன இடத்துல காமெடி பண்ணிருக்காங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து அவர் வந்து இந்த ரூம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஒரு ஸ்லாங்ல. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து இந்த இடத்துக்கு போங்க, அங்க போனா உங்களுக்கு கீழே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வருவாங்க. அப்ப வந்து அதுல வந்து ஹஸ்பண்ட் பேசவே மாட்டார், அமைதியா இருப்பாரு, ஒய்ஃப் சொன்னா மட்டும் தான் பேசுவாரு. அதுல சின்ன சின்ன அந்த டார்க் நைட் காமெடியுமே வந்து சின்ன சின்னதா வந்து வச்சிருப்பாங்க. சொன்னா புரியாது, நம்ம பார்த்தா தான் நம்ம ஈஸியா புரியும் அந்த எக்ஸ்பிரஷன்ல. ஏன்னா அவங்களோட ஸ்லாங், அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த இதுல. ஸோ இவங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அங்கெல்லாம் முடிஞ்சு ரூம் போறாங்க. ரூம்ல நைட்டு பார்த்தா இவர் வந்து தூங்கிறாரு, தனித்தனி ரூம்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ இவர் வந்து தூங்கிறாரு, திருப்பி வராங்க. அந்த நைட் வந்து திருப்பி ஒரு சாங் மாதிரி போகுது. அங்க அந்த மைனர் குஞ்சு அவரை வந்து மீட் பண்றாங்க. அவர் ஜாலியா வந்து அந்த ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒன்று இருக்கு, அதுல வந்து அவர் ஒரு சாங் வந்து போறாரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு கிடையாது. திருப்பி மார்னிங் வராங்க, மீட் பண்றாங்க. அடுத்த இன்னொரு சாங் வந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கு. மியூசிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால அடுத்த சாங் வந்து அதுக்கும் அப்பயும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் அந்த டவுன்ல வந்து என்னென்ன ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஒரு சாங்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி ஓகே இது சரியா செட் ஆகாது, நமக்கு
பட் இந்த இடம் பிடிச்சிருக்கு, பட் நமக்கு தான் நமக்குள்ளதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்பதான் வந்துருச்சு நம்ம கிளம்பலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு கிளம்புறமே கிளம்புறாங்க. அந்த டவுன் வந்து முடிஞ்ச மாதிரியே இருக்கு, பட் திரும்பி வந்து அந்த டவுனுக்குள்ள அவங்க போக ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த வழினே தெரியல, ஏன்னா இந்த பக்கத்தும் அதேமே பிரிட்ஜ் இருக்கு, இந்த பக்கத்தும் அதேமே பிரிட்ஜ் இருக்கு. அவங்க நடுவில் வந்து மாட்டி நிக்கிறாங்க. சரிவா பரவாயில்ல, இந்த டவுனுக்குள்ள எதுக்கு வந்தா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இது பண்ணி நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம்ல, சோ மறுபடியும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா ரெண்டு பக்கத்துமே அவங்க பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு. டக்குன்னு ஏதோ ஒன்னு பார்த்து ஆச்சரியமா நிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு எபிசோட்ல வந்து முடிக்கிறாங்க. சோ ஓவராலா பார்த்தப்போ வந்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால டிசிஷன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி போனாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பி அங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றப்பதான் வந்து அந்த சீரியஸோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டூ எபிசோடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கு, ஒரு ஜாலியா இருக்கு, ஒரு புதுசா வந்து ஒரு மியூசிக்கல் ட்ராமா, புதுசா ஒரு டவுனு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களோட ஒரு ஸ்பீச், அவங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க, ரொம்ப கம்மி, ஒரு டாலருக்கு வந்து ரெண்டு ரூம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு புதுசா ஒரு டவுனுக்குள்ள கூட்டிட்டு போனவனே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ஒரு அங்க உள்ள மக்கள் அந்த ஒரு வீடியோஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓவரால நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டூ எபிசோட் வந்து கொஞ்சம் மியூசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வரும், நல்லா இருக்கு. அடுத்த எபிசோட் வந்து அந்த சீரிஸ் வந்து எந்த இடத்துக்கு போகும் தெரியும். அஸ்பர் அந்த கூகுள் ரேட்டிங் படி 10 வந்து 7.5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டூ எபிசோட் மட்டும் பார்த்துட்டு பிடிச்சனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த இது பாக்குறப்பையும் கூட. அந்த ஒரு செகண்ட் வேர்ல்டுமா இருந்துச்சு அந்த பாக்குறப்பையும் வந்து. ஸோ நீங்களும் டைம் இருந்தா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த சீரிஸ் வந்து கண்டினியூட்டா பாருங்க.